பாபநாச அருகே வட இந்திய வாலாக்களின் மோசடியால் தங்களின் லோன் பணத்தை இழந்து நிற்கின்றனர் கூலி தொழிலாளர்கள் தம்பதி. செல்போனில் குதறிய தமிழில் பேசிய வடக்கன்சிடம் படிப்பறிவற்ற தம்பதியின் பணத்தை இழந்ததை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருப்பாலத்துறையில் வசித்து வருபவர் சூரிய பிரகாஷ் கூலி வேலை செய்து வருகிறார். அவரது மனைவி சிவரஞ்சினியும் கூலி வேலைக்கு சென்று வருகிறார். வாழ்வாதாரத்திற்கு தம்பதிகள் இருவரும் உழைத்து வரும் நிலையில் சிவரஞ்சனி சுவாமி மலையில் உள்ள பேட் குழு என்னும் அமைப்பில் இணைந்து அந்த குழு மூலமாக 30,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அந்த பணத்தை பாபநாசத்தில் உள்ள இந்தியன் வங்கியில் தனது சேமிப்பு கணக்கில் போட்டு வைத்துள்ளார். சம்பவத்தன்று குடும்ப தேவைக்காக சேமிப்பு பணத்திலிருந்து 10,000 ரூபாயை இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் இருந்து சூரிய பிரகாஷ் சிவரஞ்சினி தம்பதி எடுத்துள்ளனர். பணம் எடுத்த சில நிமிடங்களில் சிவரஞ்சினிக்கு வந்த செல்போன் அழைப்பிற்கு அவர் பதில் சொல்லியுள்ளார். அதில் தமிழை கடித்து குதறி பேசிய வடமாநில நபர் சிவரஞ்சினியின் ஏடிஎம் கார்டு முடிந்துள்ளதாகவும் அதனை புதுப்பிக்க அழைத்ததாகவும் கூறியதோடு ஏடிஎம் எண், பின் நம்பர் மற்றும் ஓடிபி எண்ணையும் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் சிவரஞ்சினியின் சேமிப்பு கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. தாங்கள் எடுக்காமலேயே பணம் எடுத்ததாக வந்த குறுஞ்செய்தி குறித்து வங்கியில் சென்று கேட்டபோதுதான் செல்போனில் அழைத்த வட இந்திய வாழாக்கள் பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்தது. மேலும் வங்கியிலும் இது தொடர்பாக பெரிதாக அக்கறை காட்டாத நிலையில் ஏமாற்றப்பட்ட படிப்பறிவு இல்லாத தம்பதி பாபநாசம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் பாலாஜி மற்றும் ஆசாத்.